நான் தான் ரேது விக்ரம் பிரகாஷ் பேசுகிறேன். இப்போ வந்து ஈஸியாக முறுக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முறுக்கு வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், அது வந்து ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து வந்து 3 டம்ளர் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி இதில் இந்த பாத்திரத்தில் ஊற்றி தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டுட்டேன். இது வந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு, ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாவு எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடு பண்ண தண்ணி இங்கே இருக்குது. இதில் வந்து தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டுட்டேன். தண்ணி சூடாயிருச்சு. இப்போ அரிசி மாவு 3 டம்ளர், அதே டம்ளரில் பொட்டுக்கடலை மாவு 1 டம்ளர், ஓகேவா? இப்போ தண்ணி வந்து பொட்டுக்கடலைக்கு கணக்கு இல்லை, அரிசி மாவு மட்டும்தான் கணக்கு எடுத்துக்கணும். அரிசி மாவு 3 டம்ளர்னால் அதே 3 டம்ளர் தண்ணி, சுடு தண்ணி. இப்போ நான் சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் இப்போ பிசைய போகிறேன் வாங்க. ஒரே டைம் எல்லாமே ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். அதே போல் தண்ணி ரொம்ப கொதிச்சிட வேண்டாம், சுடு தண்ணி அதனால் கை வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக கரண்டியோ ஏதாச்சும் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கிளறிக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம கை வச்சுக்கலாம். இதில் வந்து பொட்டுக்கடலை நம்ம கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும். நான் வந்து ஒரு கையில் கிளறிட்டே இருக்கேன், வீடியோ இருக்கிறனால என்னால் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் நான் மாவை பிசைஞ்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் பிசைஞ்சிட்டேன். இப்போ இதில் பொட்டுக்கடலை மாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு பிடிச்ச வெள்ளையில் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு எது பிடிக்குமோ எடுத்துக்கலாம். கருப்பு எல் கூட சில பேர் சேர்த்துப்பாங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒயிட் எள்ளு தான் சேர்த்த பிடிக்கும், அதனால் ஒயிட் எள்ளு தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ நெய் தான் சேர்க்க போகிறேன். இதில் தண்ணி கொஞ்சம் மீந்துருச்சு, இந்த பாருங்கள் தண்ணி கொஞ்சம் மீந்துருச்சு. இது நீங்கள் வந்து சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணும். பாதம் கரெக்டாக வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம், மறுபடியும் தண்ணி ஊற்றுன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாவு பிசைஞ்சிட்டேன் நல்லா கை வச்சு. பாருங்கள் இந்த பதம் நல்லா இருக்கணும், ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. இப்போ எடுத்தோம்னா நல்லா உருட்டுறதுக்கு நல்லா இப்படி வரணும். இது போல் உருட்டி குழாயில் போட்டு நம்ம முறுக்கு பிழிய வேண்டியதுதான். பண்ணலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒயிட் தண்ணி ஒன்று காட்டன் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த முறுக்கு வச்சில்ல, மாவை வச்சில்ல, நான் ஃபுல்லாக உள்ள ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். என்கிட்ட இப்போ இந்த முள்ளும் முறுக்கு இல்லை, இந்த ரவுண்டு ஹோல் உள்ள அச்சு தான் இருக்குது. நான் இப்போ இதில் தான் பண்ண போகிறேன், வாங்க பார்ப்போம் செய்யலாம்.
இப்போ என்ன சூடாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன்றா போட்டு எடுக்கலாம். இந்த பாருங்க, பொறுமையாக ஒன்றா கையில் எடுத்துட்டு பொறுமையாக போடணும். இருந்து பொறுமையாக திருப்பி போடணும், உடனே திருப்பி போடக்கூடாது. இந்த பாருங்க, முறுக்கு வந்து நல்லா ரொம்ப கிரிப்ஸியாக இருக்கும். இது வந்து கலரே மாறாது, ரெட் கலரே ஆகாது. கரெக்டாக 3 டம்ளர் அரிசி மாவு, 1 டம்ளர் பொட்டுக்கடல மாவு கரெக்டாக இருக்கும். தண்ணியும் இதை பாருங்கள், இவ்வளோ தான் மீந்து இருக்கு எனக்கு. இது அப்படியே விட்டுடலாம். இது இன்னும் கொஞ்சம் 1 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு இப்போ வெந்துருச்சு, கலர்ஸ் மாறவே இல்லை பாருங்கள். அப்படியே எப்படி ஒயிட்டாகவே இருக்குது பாருங்கள், ரெட்ரிஷாகவே ஆகலை. இப்போ இதை எடுத்துடுறேன், எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இது போலையும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ட்ரிபிள் வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லையும் அழுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்க.